ஐபிஎல்லின் வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளவு பெரிய அணியாக இருந்தாலும் உங்களால் தோல்வியை சந்திக்க முடியும். வெற்றி வேண்டுமா? ஒவ்வொரு போட்டியிலும் நீங்கள் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு அணிகளும் எதிர்பாராத ஒரு அசுர பலத்தை எப்போதும் வெளிப்படுத்த தயாராய் இருக்கும். அப்படித்தான் ஐபிஎல் ஆனது ரசிகர்களை தன்பால் கட்டி வைத்துள்ளது. அதுபோன்ற ஒரு சமபலம் கொண்ட மோதலை தான் இன்றைய குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் ஏற்படுத்தின. இந்த ஐபிஎல்லில் சிறப்பாக செயல்பட்டு வரும் இரண்டு அணிகளுக்கு இடையேயான போட்டி என்பதால் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என தொடங்கப்பட்டது. முதலில் ஆடிய குஜராத் அணியில் மூன்றாவது பந்திலேயே ரிதிமான் சாகா காட்சி நடிக்க கேட்சை பிடிக்க விக்கெட் கீப்பர் உட்பட மூன்று வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஓடி வந்தனர். மூன்று பேரும் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டு பந்தை கோட்டை விட ஓரமாய் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த ட்ரெண்ட் போல்ட் லாவகமாக கேட்சை பிடித்தார். தமிழக வீரர் சாய் சுதர்சன் நிதானமாக தொடர்ந்தாலும் ரன் அவுட் ஆகி வெளியேற பின்னர் ஜோடி சேர்ந்த சுக்மன் கில், ஹர்திக் பாண்டியா இருவரும் போட்டியை எடுத்து சென்றனர். மூன்று பவுண்டரி ஒரு சிக்ஸர் என ஹர்திக் அதிரடி காட்டினாலும் களத்திற்கு பந்து வீச வந்த யஸ்வேந்திர சாகல் பாண்டியாவை 28 ரன்னில் வெளியேற்றினார். தொடர்ந்து சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்திய ராஜஸ்தான் அணியின் ஸ்பின்னர் போட்டியில் அதிக ரன்களை விட்டுக் கொடுக்காமல் கட்டுக்கோப்பாக வீசினர். ஆனாலும் அவ்வப்போது பவுண்டரிகளை விரட்டிக் கொண்டிருந்த கில் ராஜஸ்தானுக்கு அச்சுறுத்தலாக களத்தில் நின்றார். ஆனால் 16th ஓவரை வீச வந்த சந்தீப் சர்மா கில்லை 45 ரன்களுக்கு வெளியேற்ற அவ்வளவுதான், கடைசி 5 ஓவருக்கு ரன்னே வராது என கவலை அடைந்தனர் டைட்டன்ஸ் ரசிகர்கள். கவலை வேண்டாம் என களத்தில் இருந்த கில்லர் மில்லர் மீண்டும் ஒரு காட்டணியை காட்ட ஆரம்பித்தார். ராஜஸ்தான் அணியானது எப்போதும் மில்லருக்கு விருப்பமான அணியாக இருந்துள்ளது. இந்நிலையில் பழைய ரெக்கார்டில் புதிய பட்டியலையும் நீக்கிய அவர் 3 பவுண்டரிகள், 2 சிக்சர்கள் என அதிரடி காட்டினார். அவர்தான் அடிக்கிறார் என்றால் மறுபக்கம் இருந்த அபினவ் மனோகர் 3 சிக்சர்களை பறக்கவிட யாருப்பா இந்த பையன் என வியந்து பார்த்தனர் ரசிகர்கள். அபினவ் மற்றும் மில்லரின் கடைசி கட்ட அதிரடியால் 177 ரன்களை எட்டியது குஜராத் அணி. பலம் வாய்ந்த ராஜஸ்தான் அணிக்கு எதிராக இது குறைவான ரன்னாச்சே என எண்ணினாலும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் என பந்து வீசிய டைட்டன்ஸ் பவுலர்கள் ராஜஸ்தானை மிரட்டிவிட்டனர். ஜெய்ஸ்வாலை 1 ரன்னிற்கு ஹர்திக் வெளியேற்ற 5 டாட் பந்துகளை சந்தித்து பிரஷரோடு இருந்த பட்லர் வித்தியாசமான ஷாட் அடிக்க முயற்சிக்க அவருடைய ஸ்டம்பை தகர்த்தெறிந்தார் முகமது ஷமி. அனைத்து போட்டியிலும் அசத்திய பட்லர் 0 ரன்னிற்கு அவுட் ஆக பவர் பிளேவில் வெறும் 26 ரன்களையே எடுத்தது ராஜஸ்தான் அணி. அதைத் தொடர்ந்து 2 சிக்சர், 2 பவுண்டரி என அடித்து படிக்கல் மிரட்டினாலும் அவரை வெளியேற்றவே களத்திற்கு வந்தார் ரஷித்கான். படிக்கல்லை தான் வெளியேற்றுவார் என்று பார்த்தால் அவருடன் சேர்த்து ரியான் பராக்கையும் பெவிலியன் அனுப்பினார் ரஷித்கான். அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 12 ஓவர்களில் 66 ரன்கள் என பரிதாபத்திற்குரிய நிலைக்கே சென்றது ராஜஸ்தான் அணி. ஆனால் களத்தில் இருந்த கேப்டன் சஞ்சு சாம்சன் மற்றும் ஹெட்மயர் இருவரும் நம்பிக்கையை இழந்திருக்கவில்லை. 13th ஓவரை வீச வந்த ரஷித்கானின் பந்துகளை அடுத்தடுத்து 3 சிக்சர்களாக பறக்கவிட்ட சஞ்சு இன்னும் ஆட்ட முடியல கண்ணுங்களா என டைட்டன்ஸை மிரட்டிவிட்டார். தொடர்ந்து அதிரடியை நிப்பாட்டாத சஞ்சு வீசிய அத்தனை பவுலர்களையும் பதம் பார்த்தார். 6 சிக்சர்களை பறக்கவிட்டு 5 ஓவருக்கு 60 ரன் தான் தேவை என்ற நிலைமைக்கு எடுத்து வந்து அவுட் ஆகி வெளியேறினார். மீதிய நான் பாத்துக்கிறேன் என களத்தில் நிலைத்து நின்ற ஹெட்மயர் சஞ்சு சாம்சன் விட்ட இடத்திலிருந்து அதிரடியை தொடர ஆரம்பித்தார். ஹெட்மயருடன் ஜூரோலம் இணைந்து கொள்ள போட்டியானது டைட்டன்ஸ் பக்கம் இருந்து ராஜஸ்தான் பக்கம் மாறியது. கடைசியாக களத்திற்கு வந்த அஸ்வினும் அவருடைய பங்கிற்கு 1 சிக்சர், 1 பவுண்டரி என விரட்ட கடைசி ஓவரில் வெற்றி பெற 7 ரன்கள் தான் தேவை இருந்தது. இறுதி வரை களத்தில் இருந்த ஹெட்மயர் வின்னிங் ஷாட்டை சிக்ஸாக மாற்றி ராஜஸ்தான் அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிக்கு அழைத்து சென்றார். இந்த போட்டியில் வென்றதை அடுத்து 5 போட்டிகளில் 4 வெற்றி பெற்றிருக்கும் ராஜஸ்தான் அணி புள்ளி பட்டியலில் முதலிடத்தை தக்க வைத்துள்ளது.